சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சியோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். வேதனை நீக்கிய வேண்டுதல். All prayers of the Bible and Herbert Lockyer எழுதினார். அதிலே அவர் சொல்லி இருக்கிறது மொத்த ஜெபங்கள் 650 ஜெபங்களை குறித்து விவரித்திருக்கிறார். 650 ஜெபங்களிலே 450 ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைத்தது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். எத்தனையோ ஜெபங்கள் இருக்கின்றன, ஆனால் எல்லா ஜெபங்களிலும் விசேஷித்த ஒரு ஜெபம் உண்டு. புரூஸ் வில்கின்சன் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஆத்தர் தேவன் அவரோடு பேசினார். புரூஸ், வில்கின்சன், இனி உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பிரசங்கம் ஒரே ஒரு பிரசங்கம்தான். அந்த பிரசங்கம் பிரேயர் ஆஃப் ஜேபஸ், யாபேஸ் செய்த ஜெபம். இந்த புரூஸ் வில்கின்சன் என்ற இந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் 30 வருடங்கள் அவர் பிரசங்கம் செய்தது எல்லாம் இந்த யாபேஸின் ஜெபத்தை பற்றி தான். பல ஜெபங்கள் செய்வதுண்டு, ஆனால் யாபேஸின் ஜெபத்திற்கு அவர் பெற்றுக்கொண்ட பதிலை போல வேறு எந்த ஜெபத்திற்கும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு இடத்திலே யாபேஸின் ஜெபத்தை பிரசங்கம் பண்ணிவிட்டு 15 ஆண்டுகள் கழித்து அதே இடத்தில் வந்து அவர் அந்த பிரசங்கத்தை செய்கிறார். அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர், ஐயா, நீங்கள் 15 வருடங்களுக்கு முன்பு இதே பிரசங்கத்தை நீங்கள் செய்தீர்கள். அந்த ஜெபத்தை 15 வருடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எல்லையற்றது என்று சொல்லி சாட்சி சொன்னார். ஆகவே இவர் ஆண்டுதோறும் பல பிரேயர் செமினார் நடத்துகிறார். அந்த பிரேயர் செமினாரிலே அவர் யாபேஸின் ஜெபத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுகிறார். The Prayer of Jabez என்று புரூஸ் வில்கின்சன் போட்ட இந்த புத்தகம் உலகத்திலே வேதத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக 100 மில்லியன் காப்பீஸ் ஆஃப் திஸ் புக் ஹாஸ் பீன் பிரிண்டட் சர்க்குலேட்டட். ஒரு சமயத்திலே வில்கின்சன் புரூஸ் அப்படியே அட்லாண்டாவில் விமானம் பிடிக்க நின்றுட்டு இருந்தார். அப்போ பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி லெதர் காஸ்ட்லி லெதர் பேக் வச்ச ஒரு லேடி முன்னால் நின்றுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்டார். போயா, எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது அப்படின்னு அந்த அம்மா கோபமாக சொல்லிடுச்சு. இவர் எப்படியும் இந்த அம்மாவுக்கு உதவி செய்து யாபேசின் ஜபத்தை சொல்லித்தான் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே பிளேனில் தான் போகிறாங்க. பிளேனில் எல்லோரும் ஏறி உட்கார்ந்தவன் பார்த்தா 5 சீட்டு தள்ளி அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா பக்கத்தில் மத்திய சீட்டில் உட்காந்துருந்தான். சொன்னான், ஐயா, எனக்கு இந்த சீட் வேணும். யார், புரூஸ் வில்கின்சன் சீட் வேணும், நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்களான்னு அவராக வாலண்டியராக வந்து கேட்குறாரு. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், சான்ஸ் கிடைச்சிருச்சு, உடனே தாராளமாக வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து உட்காந்துட்டு, மகளே, கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னாரு. ஷி வாஸ் இமோஷனலி புரோக்கன் டவுன். அப்படியே அழ ஆரம்பிச்சாங்க. ஐயா, நான் இந்த விமானத்தில் ஏறி நன்றி கட்ட என் கணவரை ரத்து செய்யும் பேப்பரை பதிவு செய்ய எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு நீர் எப்படி உதவி செய்ய முடியும்? எல்லாம் முடிந்தது. அந்த பெண் அழுதாள். உடனே யாபேஸின் ஜபத்தை சொல்லிக் கொடுத்தார் புரூஸ் வில்கின்சன். அந்த அம்மா அந்த ஜபத்தை கேட்ட உடனே, இந்த சின்ன ஜபத்தை சொன்னா என் கணவன் மாறிடுவாரா, என் கணவன் என்னோடு அன்பா இருப்பாரா, சொல்லி பாருமா என்று சொன்னார். சொல்லி பார்த்த பொழுது என்ன நடந்தது? ஊருக்கு போனால் சொல்லி பார்த்தால் அந்த ஜபத்தை நம்பி விசுவாசித்து சொன்னாள், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விசாலமாக்குவீராக என்று சொன்னார். அந்த அம்மாள் செய்த அந்த ஜபத்தை அவர் கேட்டருளி அவர் கணவர் திடீரென்று மாறினார்.
விவாகரத்து செய்யவில்லை என்று மன்னிப்பு கேட்டார். அவருடைய வாழ்க்கை இன்பமாய் இருந்தது. இது ஒரு சாட்சி, எண்ணிறந்த சாட்சிகள் இருக்கின்றன. ஒன்று நாளாகம புத்தகம் 4:9 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்று சொன்னால் பெயின், வலி, துக்கம், வேதனை என்று அர்த்தம். ஸ்திரீகள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது வேதனையோட கடந்து வருவார்கள். ஆனால் இந்த யாபேஸின் தாய் மிகுந்த வேதனைப்பட்டிருக்க வேண்டும். யாபேசு தன் சகோதரனை விட சிறப்பு மிக்கவராய் இருந்தார். அவனுடைய தாய், நான் அவனை பெற்றெடுத்த பொழுது வேதனையுற்றேன் என்று கூறி அவ்வேதனையை அவன் பெயரில் முத்திரையாக பதித்து விட்டாள். யாபேஸ் என்றால் பெயின், வலி என்ற பெயரை அவனுக்கு வைத்து விட்டாள். வலி என்ற பெயர் உள்ள அந்த மனிதன் ஒருவேளை நொண்டியாக முடமாக பிறந்திருக்கலாம். எல்லாரும் அவனை பார்த்து கேலி பண்ணியிருக்கலாம். அவன் தாய் வேதனைப்பட்டாள், அவனும் வேதனைப்பட்டான். எல்லாரும் அவனை யாபேஸ் யாபேஸ் என்று அழைக்க அழைக்க அந்த வேதனை அவன் மூலமாய் அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் யாபேசு தன் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராயிருந்தார். He was more honorable than his brethren. What is the reason? The reason is his simple prayer. O God of Israel, you would bless me indeed. Your hand will be with me. You will enlarge my territory. And the Lord answered what he asked for. அந்த சின்ன ஜபம், 4 உள்ள அந்த சின்ன ஜபத்தை யாபேசு செய்ததினாலே அவன் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராய் மாற்றப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உலகத்திலே செய்யத்தக்க மிகச்சிறந்த பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு செய்யக்கூடிய ஜபம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் அழைத்து ஆட்சி செய்ய அவர் கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தம் எனக்காகத்தான் சிந்தினார், என் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதும்படி அவரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட வேளையிலே என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதும்படியாக நாம் வேண்டிக் கொள்ளும் ஜபம் பெரிய ஜபம். அதற்கப்புறம் உள்ள பெரிய ஜபம் இந்த யாபேஸ் செய்த ஜபமாக இருக்கிறது. 1 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்னுடைய மொழிபெயர்ப்பில் இதை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை விசாலமாக்குவீராக. உமது கை என்னுடன் இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாத வண்ணம் நீர் என்னை காத்தருள்வீராக என்று மன்றாடினான். தேவனும் அவன் விண்ணப்பத்தை கேட்டருளினார். தேவனும் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த ஜபத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். 1 9 வாசிக்கும் பொழுது உங்களுக்கு போர் அடித்து விடும். காரணம் என்னவென்றால், 9 நேம்ஸ் நேம்ஸ் நேம்ஸ், பெயர்கள் பெயர்கள் பெயர்களாக தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4:4 எடுத்து கால டிவோஷனுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பேர் வரும் பேர் வரும் பேர் வரும். 44 பேரை வாசிப்பீங்க. கமர்ஷியல் பிரேக் மாதிரி யூதாஜரத்தின் 44 பெயர்களுக்கு அப்புறம் இந்த ஜபம் வருகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாரிடத்தில் போக வேண்டும்? வேதனை வேதனை வேதனை, வேதனையை அனுபவிக்கிற மனிதன் யாரிடத்தில் செல்ல வேண்டும்? யாபேஷின் காலத்தில் இஸ்ரவேலின் தேவன், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவன் என்றுதான் எல்லாரும் ஜபம் செய்வார்கள்.
ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று அழைத்தால் அவர்களுக்கு தான் தேவன், எனக்கு என்ன தேவன் என்று வரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனே என்று அழைக்கிறான். அவன் யூதா கோத்திரத்தைச் சேர்ந்த இஸ்ரவேலன். ஆகவே வழக்காற்றின்படி முறைப்படி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் பெயரை சொல்லி அவன் அழைக்காமல் உரிமை பாராட்டி இஸ்ரவேலின் தேவனே என்று அழைக்கிறான். மெய்யாகவே நீர் எனக்கு ஆசீர்வாதம் வழங்கி, பல சரக்கு கடைக்கு போனா ஐயா கொஞ்சம் பல சரக்கு கொடுங்கன்னா என்னத்தை கொடுப்பான், நம்ம உப்பு மிளகா புளி அப்படின்னு என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு கொடுக்கணும். அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆசீர்வதியும் சொல்லக்கூடாது, கர்த்தாவே எதை ஆசீர்வதிக்கணும் எப்படி ஆசீர்வதிக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஜபத்தை பற்றி பேசும்பொழுது. ஆனால் அந்த ரூலை யாபேஸ் வயலேட் பண்ணிட்டான். மெய்யாகவே நீர் என்னை ஆசீர்வதித்து அப்படி சொல்கிறான். பாஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்களே ஸ்பெசிஃபிக்காக தான் ப்ரேயர் கேட்கணும், இது வேணும்னு சொல்லணும், பால் யாங்கிச்சோ சைக்கிள் வேணுங்கும்போது எப்படி வேணும்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்தாரு. திருமணத்திற்கு மாப்பிள்ளை வேணும்னு சொல்கிறவங்க என்ன உயரத்தில் வேணும், என்ன படிப்பில் வேணும், என்ன நிறத்தில் வேணும்னு சொல்லணும்னு சொல்லி அவர் ஃபோர்த் டைமென்ஷன்க புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அந்த சட்டத்தெல்லாம் மீறி கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்தருளும்னு பிளாங்கெட்டாக இப்படி சொல்லலாமா என்றால் யாபேஸ் நினைத்தான் அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கேட்க வேண்டும் என்று என் மூளை கேட்கவில்லை. கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் உம்முடைய திட்டத்தின்படி என்னை விட எனக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை என்பது உமக்குத்தான் தெரியும். ஆனால் இவன் ஆண்டவர்கிட்ட விட்டான் சாய்ஸை. கர்த்தாவே மெய்யாகவே ட்ரூலி நீங்கள் பிளஸ் பண்ணலன்னா உலகத்தில் என்னை யாரும் பிளஸ் பண்ண மாட்டாங்க. என் தாயே என்னை வேதனை என்று சொல்லி பெயரிட்டு அழைக்க ஆரம்பித்து விட்டாள். என்னென்ன ஆசீர்வாதங்களை வேதனையின் மகனான யாபேசுக்கு நீர் கொடுக்க விரும்புகிறீரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீரே தீர்மானித்து நீரே என் வாழ்க்கையில் தருவீராக என்று சொல்லி முதல் வேண்டுதலை செய்தான். இந்த யாபேசின் ஜபத்தை இந்த புத்தகம் வாங்கினதிலிருந்து சுமார் 200 தடவை நான் சொல்லியிருப்பேன். 10 வசனத்தை மீண்டும் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை 20 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி எந்த வட்டத்தில் இருந்தார்களோ அதே வட்டத்துக்குள் தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய எல்லையை விரிவாக்கும்படி கேட்டால் தேவன் உங்கள் எல்லையை விரிவாக்குவார். எல்லை விரிவாகும் பொழுது சிறப்பு தானாக வந்து சேரும். உங்கள் எல்லை விரிவாகின்ற வேளையிலே மக்கள் அதை பார்ப்பார்கள். எவ்வளவு கனம் பெற்றான் அப்படின்னு நீங்க பார்ப்பீங்கன்னா 1 Kings 2:55. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள். வேதனை என்று பெயருள்ள யாபேசின் பெயரிலே ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் யார் வசித்தார்கள்? கணக்கர்கள். என்ன அர்த்தம்? ஆடிட்டர்ஸ். ஏன் நிறைய ஆடிட்டர்ஸ் இருந்தாங்க? நிறைய செல்வந்தர்கள் இருந்தார்கள். யாபேஸ் மாத்திரம் கனம் பண்ணப்படவில்லை, யாபேஸ் என்ற பெயருள்ள பட்டணத்திலே நிறைய ஆடிட்டர்ஸ். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யாரை நோக்கி கூப்பிட வேணும் என்று அவன் அறிந்திருந்தான். மெய்யாகவே நீர் என்னை ஆசீர்வதியும். 1720 வாழ்ந்த யாபேஸ் சொன்ன காரியம், யாபேஸ் தெற்கு இஸ்ரவேலிலே கானான் சுதந்திரிக்கப்பட்ட பின்பு வாழ்ந்தவன். நாளாகம புத்தகத்தை எழுதியது ஏசாயா எஸ்ரா. அவர்கள் யாபேஸை குறித்து இந்த குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவனிடத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிடிவாதத்தோடு இருக்க வேண்டும். நீங்க ஆசீர்வதிச்சாதான் நான் உங்களை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு ஏஞ்சலை பார்த்து சொன்னது,
ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் பெயர்ல முக்கியத்துவம் இருக்கு பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா மகளோன் மகளோன்னா குள்ளமானவன் பியூனின் அர்த்தம் சீக்கிரம் போயிட்டான் கிளியோன் வதங்கி போனவன் அர்த்தம் சாலமோன் அவன் நாட்களில் சமாதானம் இருந்தது ஐசக் லாஃப்டர் சிரிப்பு பிசாச சிரிக்கும்படியாக அவன் வைத்தான் உங்களை பேர் சொல்லி அழைக்க அழைக்க அந்த பேருக்கு உள்ள அந்த அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஏன்னா அவங்க அறிக்கையிடுறாங்க அறிக்கையிடுதலின் ஆற்றல் யாராவது யூதாசன் பேர் வச்சிருக்காங்களா அப்படி யாராவது பேர் வச்சிருந்தா அவன் யாரையாவது காட்டி கொடுத்துருப்பான் கடந்த கால வலி தற்கால இருள் வருங்கால பிரச்சனைகள் எல்லாவற்றையும் யாபேஸ் மேற்கொண்டான் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் சகோதரர்கள் இஸ்ரவேலின் தேவனை வேண்டிக் கொள்ளவில்லை சகோதரர்கள் எல்லையை பெரிதாக்கும்படி கேட்கவில்லை சகோதரர்கள் தேவனுடைய கரம் தங்களோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவில்லை சகோதரர்கள் தீமைக்கு தங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஆத்ம பூர்வமாக எதிர்பார்ப்புடன் அவன் வேண்டிக் கொண்டான் தன்னலமான ஜபம் அல்ல இது தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த ஜபம் சிறப்பான ஜபம் ஐஸ்வர்யத்தை தந்த ஜபம் நம்ம கேட்கறதில்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்போம் ரிலேட்டிவ்ஸ்ட்ட போய் கேட்போம் பேங்க்கில் போய் கடன் தருவீங்களான்னு கேட்போம் ஆண்டவர்கிட்ட போய் மாத்திரம் கேட்க மாட்டோம் நம்ம கண்ணுக்கு புலப்படாத அவர் அவர்கிட்ட போய் கேட்டால் கொண்டு கொடுத்துருவாரா அப்படிங்கிறதுனால கேட்க மாட்டோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் கொடுக்கப்படும் யாக்கோபின் நிருபம் 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நிறைய பேர் வேண்டுறாங்க ஆனா பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அதை கேட்பீங்க அது இன்டைரக்டா பின்னால உள்ள அர்த்தத்தை பார்த்தா அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது என் எல்லையை விரிவாக்குவீராக என்று அவன் சொல்லான் என்று பார்க்கிறோம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே யாபேஸ் வந்து வால் ஸ்ட்ரீட்ல இருந்தான் கர்த்தாவே இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ வேணும்னு சொல்லியிருப்பான் யாபேஸ் ஒரு ஹெட்மாஸ்டரா இருந்தானா கர்த்தாவே எங்க உயர்நிலை பள்ளி ஒரு கல்லூரியா மாறணும் அந்த கல்லூரி ஒரு மெடிக்கல் காலேஜா மாறணும் என்று கேட்டிருப்பான் பெரிய பெரிய காரியங்களை கேட்டுட்டே இருப்பான் நம்முடைய எல்லையை நாம் விரிவாக்கி கொள்ள முயற்சி செய்கிறோம் நிறைய பேர் என் எல்லையை நாம் விரிவாக்கணும் என் வியாபாரத்தை நாம் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க என்ன நடக்குது தோல்வி ஆயிருது கர்த்தர் உங்களை விரிவாக்கினால் அந்த விரிவாக்கம் அந்த விஸ்தரிப்பு நிலைத்து நிற்கும் நீ உன் மாம்சீகத்தில் செயல்பட்டு உன்னையே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வீழ்ச்சிதான் உனக்கு உண்டாயிருக்கும் மகனே கர்த்தரை இணைத்துக் கொள்ளுங்கள் தின வாழ்க்கையில் கர்த்தரை இணைத்துக் கொள்ளுங்கள் சிறிய தீர்மானமோ பெரிய தீர்மானமோ ஆண்டவரிடத்தில் ஜெபித்து செய்யுங்கள் யோசுவாவின் புத்தகம் 4:23 பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் இந்த உலகம் எல்லாம் அவருடைய விரலின் கிரியையாயிருக்கிறது அது பலத்த கரம் நம்ம கரம் பலவீனமான கரம் அந்த பலத்த கரம் நமக்கு வரும் பொழுது வல்லமையான காரியத்தை தேவன் செய்வார் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59:1 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு விடுதலை செய்ய கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்று பார்க்கும்போது அவர் பரத்துக்கு ஏறும் பொழுது
விண்ணகத்துக்கு ஏறுகிறார். ஏறும் பொழுது கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்து கொண்டு போகிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வாரி வாரி வழங்கும் வள்ளல் இயேசு கிறிஸ்து. அவர் கையை பார்த்தீங்கன்னா கிள்ளி தருவார், முகத்தை பார்த்தீங்கன்னா அள்ளி தருவார். கர்த்தருடைய கரம் என்பது வேதாமத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. 2 ராஜாக்கள் 3:15 சுரமண்டலக்காரன் வாசித்த பொழுது, இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. கர்த்தருடைய கரம் எலிசா மேல் இறங்கி, பாடல் பாடும்போது வர்ஷிப் பண்ணும்பொழுது கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இறங்குகிறது. கர்த்தருடைய கரம் என்பது போல்னஸை குறிக்கிறது, துணிந்து நிற்கிறது. அப்போஸ்தலர் 4:13, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பேதுருவும் யோவானும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிடையாது, மீன் பிடிக்கிறவங்க, வல்லமையா இருந்தார்கள் கர்த்தருடைய கரம் இருந்ததினாலே. அப்போஸ்தலர் 5:29, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்குன்னு சொன்னது யாரு? பேதுரு. வேலைக்காரி முன்னால இயேசு கிறிஸ்து யாரோ எனக்கு தெரியாதுப்பா. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி அதே பேதுரு. கர்த்தருடைய கரம் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கிய பொழுது மனிதருக்கு பயப்படக்கூடாது, தேவனுக்கு தான் பயப்படணுங்கிறான். அப்போஸ்தலர் 7:51, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அவங்களை நல்லா திட்டி பேசுறான். வல்லமை வந்தது. Acts 9:27, அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். தைரியமாய் பிரசங்கித்தது. கர்த்தருடைய கரம் வந்தாலே தைரியமாய் இருக்கும். கடைசி குறிப்பு, தீங்கு என்னை துன்புறுத்தாத வண்ணம் என்னை காத்தருளும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு வராம இருக்காது. தீங்கு வந்தாதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் மசில் ஸ்ட்ராங் ஆகும். கர்த்தர் ஏன் இந்த துன்பத்தை அனுப்புகிறார்? எல்லாமே சுமூகமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாமே சுமூகமா இருந்தா நீ கர்த்தரையே மறந்துடுவ. நிறைய குடும்பத்தில் கர்த்தரை நினைக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு பையனுக்கு சோமில்லாம போ, அப்போ பாஸ்டர் எங்க, ஜெபம் பண்றதுக்கு யார் இருக்கா, டாக்டர் கைவிட்ட நிலையில கர்த்தாவே இவன் சோப்படுத்தினா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்வாங்க. அப்போ அவங்க சாட்சி சொல்லுவாங்க, என் பையனுக்கு சோம் இல்லாம போன நாள்ல இருந்தா நான் கர்த்தரை தேடுறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், அதனால என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மலர் படுக்கையா இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர்கிட்ட போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசு உங்களை தாக்க வருவான். ஏன் வரான்னு கேட்காதுங்க. அவன் தீங்கு செய்யாதபடி பார்த்துக்கிட்டோம், அவன் வரட்டும், வந்து பார்க்கட்டும், ஆனா தீங்கு செய்ய விட்டுறாதுங்க. யோபுக்கு தீங்கு செய்ய விட்டீங்க, சோதிச்சு பாருப்பா. அவன் சொன்னான், சாத்தான் சொன்னான், நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களை கும்பிடுறான், எடுத்து பாருங்க அப்படின்னா தீங்கு அவனை தொடரும்படி விட்டார் ஆண்டவர். யோபு மாறி இல்லையா? நான் ஏற்கனவே வேதனையான மனுஷன், அதனால யோபு மாறி தீங்கு என்ன தாக்கும்படி விட்டுறாதுங்கோ, தீங்கு வரட்டும் நான் மேற்கொள்றேன், ஆனால் தாக்கி விடாதபடி பார்த்து கொள்ளுங்க, துன்புறுத்தா வண்ணம் என்னை காத்து கொள்ளுங்க என்று வேண்டுகிறான். மிஸ்டர் ஜோன்ஸ் என்று ஒருவர் பரலோகத்துக்கு போனார். போன சமயத்தில் பேதுரு அவரை வந்து பரலோகத்தை சுற்றி காட்டுறம்பா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டினார். இது தேவ சிங்காசனம், இது செலஸ்டியல் சிட்டி, இது தங்க சாலை, அப்படி எல்லாத்தையும் காட்டிட்டு வந்தார். அங்கே ஒரு பெரிய கோடவுன் இருந்தது.
அந்த கோடவுனுக்கு கதவு தான் இருந்து ஜன்னல் இல்ல. உடனே ஜோன்ஸ் கேட்டாரு, ஐயா எல்லாத்தையும் காட்டினீங்களே, இது மாத்திரம் பூட்டி இருக்க, இதை நான் பார்க்கணும்னா, இதை பார்த்தனா நீ ரொம்ப கவலைப்படுவேன் அப்படின்னாரு. இல்லை பரவாயில்ல நான் பார்க்குறேன், கவலைலாம் பரலோகத்தில் என்ன கவலை, நான் பார்க்குறேன் அப்படின்னார். சரின்னு பேதுரு திறந்து விட்டார். உள்ளே போனால் பெரிய பெரிய கார்ட்டூன் பார்சல் அப்படியே கலர் ரிப்பன் கட்டி பேர் போட்டிருக்கு. உடனே பேதுரு பார்த்து கேட்டார், என்னையா இவ்வளோ பார்சல் இருக்குது கலர் ரிப்பன் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூலோகத்தில் மக்கள் இருந்த நாட்களில் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆசீர்வதியும் என்று அவர்கள் ஜெபிக்காததினாலே, அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் பேக் பண்ணி ரிப்பன் கட்டி பேர் எழுதி வச்சிருக்கு. அவங்க ஜெபிக்க தவறிட்டாங்க, அதனால நாங்களும் கொடுக்க தவறிட்டோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிச்சு, அவங்க கேட்கல கொடுக்கல. உடனே ஜோன்ஸுக்கு ஷாக்காக இருந்து, அப்போ நானும் கேட்கலையே, எனக்கும் பார்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு 10 பார்சல் ஜோன்ஸ் ஜோன்ஸ் ஜோன்ஸ்னு போட்டு அழகாக கட்டி வச்சிருக்கு. அப்போ அவன் நினைச்சான், இந்த பார்சல் எல்லாம் இந்த பரலோகத்துக்கு எனக்கு தேவையில்லை, நான் பூலோகத்தில் இருக்கும்போது பண கஷ்டப்பட்டனே, உனக்கு தேடிய பணத்தை அதில் இருக்குப்பா, பூலோகத்தில் இருக்கும்போது சோயினமாக இருந்தனே, நீ ஆசீர்வதிக்க சொல்லி ஆண்டவர் இடத்துல வேண்டலை, உனக்கு வேண்டிய ஆண்டவருடைய வசனமாகிய மருந்து இருக்கு. அப்போ அவன் ரொம்ப வருத்தப்பட்டான், ஐயோ மறுபடியும் நான் போய் பூலோகத்தில் போய் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வரட்டான்னா, இங்கே வந்தப்புறம் திருப்பி போக முடியாதுப்பா, அவ்வளோதான் ஃபினிஷ்டு, இந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போயிட்டான். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒரே ஒரு காரியம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக வரும், இஸ்ரவேலின் தேவன் மூலமாக வரும். கர்த்தாவே ஒவ்வொருவருடைய எல்லையும் விரிவாக்கி அருளும், வியாபாரம் செய்கிறவர்களுடைய வியாபாரம் விருத்தி அடையட்டும், பாடசாலை நடத்துகிறவர்களுடைய பாடசாலையில் மக்கள் படிப்பதற்கு வந்து சேரட்டும், தேவனை சேவிக்கிற மக்களுக்கு சகலவித பொருளாதார ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும், பரிசுத்தாவியானவர் அவர்களோடு கூட இருக்கட்டும், தீங்கு வரட்டும் ஆனால் துன்பப்படுத்தாதபடி வேலி அடைத்து காப்பீராக. வேலியை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், நாங்க வேலியை பிடுங்காதபடி கர்த்தாவே நீங்க எங்களுக்கு வேலி அடைச்சு பாதுகாருங்க. ஜீவனுள்ள தேவனே, இந்த ஜெபம் ஒவ்வொருடைய வாயிலும் இருந்து புறப்படும் பொழுது அவர்களுடைய ஜெபத்தையும் யாபேசின் ஜெபத்தை கேட்டது போல கர்த்தர் கேட்டு பதில் தருவாராக. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சார்ல்ஸ் கேப்பின் பேனாவிலிருந்து என்னும் புதிய நூலை நான் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றேன். அதனை விலைக்கு வாங்க எங்களிடம் தொடர்பு கொள்ளவும். இருப்பதை மாற்றி வருவதை உருவாக்கும் வழியை அந்த நூலை படிப்பதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய முத்தான சத்தியங்கள், தேவதூதர்களின் பணி என்னும் புத்தகங்கள் எங்களிடமும் கிறிஸ்தவ புத்தக கடைகளிலும் கிடைக்கும். வாங்கி பயனடையுங்கள். ஜீவக்குரல் நிகழ்ச்சிகளில் நீங்கள் இதுவரை கேட்ட செய்தியின் டிவிடிக்கள் 250 மேலும் உள்ளன, MP3 உண்டு. விலை பட்டியலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய லேண்ட்லைன் 9 1 4 3 1 3 2 5 4 5 4 7. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9 1 9 3 4 5 1 0 0 9 4 4. எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 6200021, தமிழ்நாடு, இந்தியா.